ஆன்றுதான் அது இன உணர்வு கொள்ளும். இனப்பற்று மொழிப்பற்று வரும்போதுதான் இனப்பெருமை கொள்ளும். இனப்பெருமை கொள்ளும் போதுதான் இன உணர்வு கொண்டு ஒன்றிணைவான். என்னதான் இருந்தாலும் அவன் உணர்வு சூடா இருக்கும். செய்யுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சிலர் இருப்பான், அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நமக்கு இடையூறு செய்வான். கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் யாரு சொந்த பிள்ளைய எவனோன்னு பேசுறது, எவனோ ஒரு ஈன பையில தலைவனா ஏத்துக்கிட்டு போறது. இப்படி ஒரு கேடு கட்ட கூட்டம் இங்க இருக்குது. போர் போட்டு திங்கிற தரதலைகளை பார்க்கும்போது வலிக்கும், வலிக்கத்தான் செய்யும். இவர்கள் கூட நாம் பிறந்தோம், இவர்களுக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா, எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும், கவலை வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். கவனமா இருங்க, நீங்க கவனமா இருங்க பெருமக்களே, கவனமா இருங்க. என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும்டா என்ற வரலாறு எனக்கு இருக்கு. அதுல இருக்கிற பூரா நம்மாலு. நீனும் நானும் என்ன உணர்வில் நிக்கிறோமோ அதே உணர்வுக்காக வந்தவனான் அங்கே. என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும்டா என்ற வரலாறு எனக்கு இருக்கு. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்ற முடிவுக்கு வந்தான் தலைவன். ஈராயிரம் ஆண்டில் எவரும் பார்த்திடா போராயிரம் கண்ட பேரின பெருமகன் நம் தலைவன். சீராயிரம் சூடிய செந்தமிழ் மரபினன் நம் தலைவன். தேராயிரம் பூட்டிய திருவென்று வந்த பெருமகன் நம் தலைவன். நடுங்கணும் முசோலினி சொராமார் ஆபத்தாக வாழ்கிறான். உன் பேரை கேட்டான் கூட நடுங்கணும். பாரு, எவனை கண்டு உன் இன எதிரி அஞ்சுகிறானோ கொலை நடுங்குகிறானோ அவனே உன் இனத்தின் தலைவன் என்று ஜென்னி மார்க் சொல்றாங்க.